டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் பிராமண சமூகத்திற்கு எதிரான வாசகங்கள் எழுதப்பட்டது தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. பரபரப்புகளுக்கும் பஞ்சாயத்துகளுக்கும் பஞ்சமில்லாத இடமாக உருவாகி கொண்டிருக்கிறது டெல்லி நேரு பல்கலைக்கழகம். படிக்கும் இடமா இல்லை பஞ்சாயத்து செய்யும் இடமா என்று தோன்ற வைக்கும் வகையில் நாளுக்கு நாள் புதிது புதிதாக பிரச்சனைகள் கிளம்பிக் கொண்டிருக்கின்றன. கடந்த 2020 ஏபிவிபி அமைப்பு மாணவர்களுக்கும் சிஏஏவுக்கு எதிராக போராட்டம் நடத்திய மாணவர்களுக்கும் இடையே நடைபெற்ற மோதலில் ஆசிரியர்கள் உட்பட 40 மேற்பட்ட மாணவர்கள் படுகாயமடைந்தது நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. ராமநவமி அன்று மாமிச உணவு உண்டதற்காக ஏபிவிபி மாணவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதில் 6 மாணவர்கள் காயமடைந்தனர். ஏபிவிபி மாணவர்களுக்கும் கல்லூரி பாதுகாவலர்களுக்கும் இடையே சமீபத்தில் மோதல் ஏற்பட்டது. தொடர்ந்து இதுபோன்ற பல்வேறு சம்பவங்கள் JNUவில் நடைபெற்ற வண்ணம் உள்ளன. இந்நிலையில் JNUவில் மீண்டும் ஒரு பிரச்சினை விடைத்திருக்கிறது. பல்கலைக்கழக சுவர்களில் பிராமணர்கள் கல்லூரியை விட்டு வெளியேற வேண்டும், அங்கே ரத்தம் இருக்கும், பிராமணர்களே பனியாக்களே நாங்கள் உங்களுக்காக வருகிறோம், உங்களை பழி வாங்குவோம் என்பது உள்ளிட்ட பல்வேறு வாசகங்களை மர்ம நபர்கள் எழுத பிரச்சினை மீண்டும் படித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கல்லூரியில் இருக்கும் பிராமண பேராசிரியர்களான நளின்குமார் மோகபத்ரா, ராஜ் யாதவ், பிரவேஷ்குமார், வந்தனா மிஸ்ரா ஆகியோரது அறைகளின் கதவுகளில் ஷாக்காவுக்கே திரும்ப செல்லுங்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. இந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக தொடங்கியதையடுத்து ட்விட்டரில் பிராமின்ஸ் லைவ்ஸ் மேட்டர் என்ற ஹேஷ்டாக் இந்திய அளவிலான ட்ரெண்டிங்கில் இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள பல்கலைக்கழக நிர்வாகம், இந்த பல்கலைக்கழகம் அனைவருக்கும் சொந்தமானது, சுவர்களில் வாசகங்களை எழுதியது யார் என்பது தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளது. மர்ம நபர்களின் இந்த செயலுக்கு ஏபிவிபி அமைப்பு கண்டனம் தெரிவித்துள்ளதோடு கம்யூனிச குண்டர்கள்தான் இதை செய்திருப்பார்கள் என்று குற்றம் சாட்டியுள்ளது. கல்விக்கான இடங்களை வாதங்களுக்கும் விவாதங்களுக்கும் பயன்படுத்த வேண்டுமே தவிர சமூகத்தையும் மாணவர் சமூகத்தையும் விஷமாக்குவதற்கு அல்ல என்று நாங்கள் நம்புகிறோம் என்று ஏபிவிபியின் மாணவ தலைவர் ரோஹித் குமார் கூறியுள்ளார். JNUவில் பிராமணர்களுக்கு எதிராக எழுதப்பட்டுள்ள வாசகங்கள் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.